யானை ஒன்று 11 மணி நேரமாக மண்ணை தோண்டிகிட்டே இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான காரணத்தை தெரிந்து கொண்ட ஊர் மக்கள் எல்லாருமே கண் கலங்கினாங்க. யானை எதுக்காக 11 மணி நேரமாக மண்ணை தோண்டுச்சு, இந்த உண்மை சம்பவம் வந்து எங்கே அரங்கேறியது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் கிளிக் பண்ணிருங்க. இந்த உண்மையான சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்திலே நடந்துச்சு. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சதாரா மாவட்டத்தில் ஒரு காட்டுப்பகுதி இருக்குது. இந்த காட்டுப்பகுதியில் நிறைய யானைகள் இருக்குது. இந்த சதாரா மாவட்டத்தில் அதிகமான நீர்நிலைகள் இருக்குது, அதனால் இங்கே எக்கச்சக்கமான குளங்கள் வந்து இருக்குது. குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து குடிக்கிறதுக்காக அடிக்கடி காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக அந்த குளத்துக்கு வந்து தண்ணீரை குடிச்சிட்டு திரும்ப காட்டுப்பகுதிக்கே வந்து போயிடும். அந்த ஊரில் காலம் காலமாக இது வந்து நிகழக்கூடியது. அந்த ஊர் மக்களும் அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. காரணம், யானைகள் காட்டுப்பகுதியிலிருந்து வரும், மறுபடியும் காட்டுப்பகுதிக்கே போயிடும். இந்த யானையால் அங்கே வசிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. அந்த மக்களும் யானையை வந்து சீண்டவும் இல்லை. யானை தண்ணி குடிக்கிறதுக்காக வரும், போயிடும். இப்படியே ஒரு நாள் வந்து காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய யானைகள் எல்லாம் மாலை நேரத்தில் கூட்டமாக வழித்தடத்தில் வருகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் காட்டுப்பகுதிக்கு போயிருக்கு. இரவு நேரம் அப்படிங்கிறதால தாய் யானையோட வந்த குட்டி யானை இரவு நேரத்தில் நிலை தடுமாறி செல்லும் வழியில் ஒரு கிணற்றுக்குள்ளே விழுந்துருச்சு. தன்னுடைய குட்டியினுடைய அழுகை சத்தத்தை கேட்டு பதற்றமடைந்த தாய் யானை இருள் சூழ்ந்த இடத்துல செய்வது அறியாமல் தவிச்சிருக்கு. இருந்தாலும் தன்னுடைய கிணற்றில் விழுந்த அந்த குட்டியை காப்பாற்றுவதற்காக சாதுரியமாக கிணற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து அந்த யானையை அகற்ற ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக கிணற்றுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை அகற்றி ஒரு சாய்வு தளத்தை ஏற்படுத்தி கிணற்றுக்குள்ளே விழுந்து கிடக்கக்கூடிய குட்டி வெளிவருவதற்கு ஒரு பாதையை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாழ்வான அமைப்பை வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு தாய் யானை. இரவு நேரத்தில் மண்ணை தோண்ட ஆரம்பிச்சிச்சு. இரவு 9 மணி முதல் அந்த கிணற்றை விட்டு ஒரு அடி கூட நகராமல் தன்னுடைய குட்டி யானையை வந்து எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மண்ணை தோண்டிக்கிட்டு இருந்துச்சு. தன்னுடைய தும்பிக்கையால் ஒரு சாய்வு தளத்தை வந்து ஏற்படுத்திடணும், எப்படியாவது குட்டியை வந்து வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி இரவு முழுக்க தொடர்ந்து அந்த வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதனால் எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு யானை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. காலை பொழுது விடிஞ்சிருச்சு. இரவு 9 மணிக்கு குழியை தோண்ட ஆரம்பிச்சது, காலை விடிஞ்சிருச்சு. அப்போவும் அந்த யானை வந்து தோண்டிகிட்டே இருக்குது. சுற்றி எந்த யானையுமே இல்லை. கூட்டமாக வந்த யானைகள் எல்லாம் காட்டுப்பகுதிக்கு போயிருச்சு. தாய் யானை மட்டும் காட்டுப்பகுதிக்குள்ளே போல. தன்னுடைய குட்டி வந்து கிணற்று பகுதியில் இருக்கிறத பார்த்துட்டு குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி குட்டிக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி, நான் இங்கே தான் இருக்கேன், உனக்கு எங்கேயும் போகமாட்டேன், உன்னை விட்டுனா நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குட்டிக்கு தைரியத்தை கொடுத்துட்டு தன்னாலான முயற்சியை தொடர்ந்து செய்தது. காலை பொழுது வந்துருச்சு. எல்லாரும் வேலைக்கு போகிற போது யானையுடைய சத்தத்தை கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு எல்லாரும் வர்றாங்க. கிராமம் முழுக்க அந்த விஷயம் பரவுது. யானை வந்து குழியை தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல, என்ன காரணம் தெரியல. ஊர் மக்கள் எல்லாரும் அந்த இடத்துல வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க. யாருக்கு என்ன காரணம் தெரியல யானை வந்து இந்த குழியை வந்து தோண்டிகிட்டு இருக்கிறதுக்கு. எல்லோரும் யானை வந்து ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து கிட்ட வர்றாங்க நெருங்கிறதுக்காக. தன்னுடைய குட்டிக்கு இந்த மக்களால் பாதிப்பு எதுவும் ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி யானை கத்த ஆரம்பிக்குது. யானை கத்துறதை பார்த்துட்டு அது ரொம்ப கோபமாக இருக்குது, நம்ம கிட்டே போகக்கூடாது, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து வேடிக்கை பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு தான் ஒருத்தர் தைரியமாக யானை என்ன தான் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக, எதுக்காக யானை அப்படி ஆக்ரோஷமாக மண்ணை அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னால் சென்று தைரியமாக பார்க்குறாரு. அவர் பார்த்த காட்சி அவரை அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. அவருக்கு அப்படியே அந்த யானை தன்னுடைய குட்டியை காப்பாற்றுவதற்காகத்தான் இது போல் மண்ணை வந்து தோண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். குட்டி கிணற்றுக்குள்ளே இருக்குது, எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி மண்ணை அகற்றி தாழ்வான சாய்வு தளத்தை ஏற்படுத்தி குட்டியை காப்பாற்ற தான் இப்படி போராடுது அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள்கிட்ட அவர் வந்து சொல்கிறாரு. உடனே தாய் வந்து தன்னுடைய குட்டியை வந்து இப்படி காப்பாற்றுதா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வியக்கிறாங்க. அவள் கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் ராத்திரியே யானையுடைய சத்தத்தை கேட்டேன், ஆனால் காலை வரைக்கும் இது வந்து தோண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். அப்போ தான் எல்லாருக்குமே தெரிய வருது, இரவுலேருந்து அது வந்து தோண்டிக்கிட்டு இருக்கு அந்த குழியை வந்து அந்த இடத்துல மண்ணை. நம்ம எப்படியாவது வந்து அந்த யானைக்கு வந்து உதவணும் அப்படின்னு ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் முன்வர்றாங்க. யானை தன்னுடைய குட்டிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி பிழுத ஆரம்பிக்குது. உடனே எல்லாரும் பயப்படுறாங்க, யானை நம்மளை வந்து ஏதாவது பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே ஒரு திட்டம் போடுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டக்காரர்கிட்ட பேசி, உங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாழை மரம் எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து கொடுங்க, இந்த யானையை வந்து எப்படியாவது காப்பாற்றணும், அந்த யானை குட்டியை எப்படியாவது குட்டியை வந்து காப்பாற்றணும், ரொம்ப நேரமாக அது வந்து போராடுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்காரர்கிட்ட உதவி கேட்குறாங்க. அவரும் தோட்டத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி யானையை அரேஞ்ச் பண்ணி தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த வாழைப்பழம் எல்லாத்தையும் வேகமாக வெட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு வர்றாங்க. அப்போ யானைகிட்ட வந்து இந்த வாழைப்பழத்தை பூரா வந்து காட்டுறாங்க. இரவு 9 மணிலேருந்து மண்ணை தோண்டி தோண்டி யானை வந்து ரொம்பவும் சோர்வாக இருந்ததுனால யானையால் அதுக்கு மேலே தோண்ட முடியல. இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தெம்பாக வந்து நம்ம தோண்டலாம் அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தை கொஞ்சம் சாப்பிடலாம்னு நகர்ந்து போகுது. இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம்னு சொல்லி யானை சாப்பிடுவதற்கான பழங்களை வந்து கொடுத்துட்டு ஊர் மக்கள் எல்லோரும் முன் வர்றாங்க. கயிறு மண்வெட்டி எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க.
யானை ஏற்படுத்தின தாழ்வு தளத்தை இன்னமும் பெரிதாக்கி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு அந்த வேலையை வந்து முடித்து யானை குட்டியை வெளியில் கொண்டு வெளியில் கொண்டு வரதுக்கான வேலைகளை பூரா செய்கிறாங்க. அந்த சமயத்தில் யானை என்ன செய்யுதுன்னா, திரும்பவும் வந்துருச்சு யானை, திரும்பவும் வந்து நம்முடைய குட்டியை வந்து இவங்க ஏதோ பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி திரும்ப வந்து பார்த்துச்சு. உடனே ஊர் மக்கள் எல்லாரும் அலறி அடித்து வந்து ஓடிட்டாங்க. அதுக்கு பிறகு யானை திரும்பவும் வந்து குட்டியை பத்திரமா வந்து மீட்டு கொண்டு போச்சு. யானை குட்டிக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுருமோ அப்படின்னு சொல்லி வந்து பயப்படுது. யாரும் வந்து பக்கத்தில் போகாதீங்க, நம்ம ஓரளவுக்கு நல்ல பள்ளமாக கொண்டு வந்துட்டோம், யானை கண்டிப்பாக வந்து வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்லி மக்கள் காத்திருக்காங்க. மக்கள் நினைத்தபடியே யானை குட்டி கிணற்றிலிருந்து வெளியேறியது. அதுக்கு பிறகு ஊர் மக்கள் வந்து பார்த்து அதோடைய தும்பிக்கையை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அப்படியே போகிறாங்க. யானை வந்து தன்னுடைய தும்பிக்கையை தூக்கி மக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுது. ஏன்னா தன்னுடைய குட்டியை வெளியில் கொண்டு வர்றதுக்கு மக்களும் இவங்களால் முடிஞ்ச அந்த உதவியை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்காக. மக்கள் அதை பார்த்த உடனே கண்கலங்கிறாங்க நிறையா பேர். ஏன்னா அந்த தாய்ப்பாசம் அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்குமே உரியது, மனிதர்களுக்கு மட்டுமேனு கிடையாது, எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயுமே தாய்ப்பாசம் அப்படிங்கிறது மேலோங்கி இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு நிகழ்வை பார்க்குற போது எல்லாருமே உணர்கிறாங்க, எல்லா மக்களும். ஏன்னா இரவு 9 மணிக்கு ஆரம்பித்து காலையில் வரைக்கும் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் கொஞ்சம் கூட ஓய்வு எடுக்காமல் அந்த கிணற்றிலிருந்து தன்னுடைய குட்டியை எப்படியாவது வெளியேற்றணும் அப்படின்னு விடிய விடிய முயற்சி செய்து தன்னுடைய குட்டியை நினைத்தபடி காப்பாற்றிருக்கக்கூடிய அந்த தாய் யானை, அது வந்து நிச்சயமாக ஒரு தாய்க்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பாசம் தான் சொல்லணும். ஏன்னா மனிதர்கள்லேயே நம்ம சொல்லுவோம், நம்முடைய தாய் தந்தையரை பற்றி பேசுகிற போது நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு வராமல் இந்த உலகத்துக்கு வந்தோம், எதையுமே கொண்டு வரல நம்ம அந்த உலகத்துக்கு. அப்போ கூட நம்மை வந்து புன்சிரிப்போடு மகிழ்ச்சியோடு நம்மை வரவேற்ற இரு ஜீவராசிகள் அப்படின்னா அது தாயும் தந்தையும் தான் அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்ல நம்ம வந்து கேட்டிருக்கோம். அதுமாதிரி நம்மை எப்போதும் வந்து நாம் அழுத போதெல்லாம் நம்மை சிரிக்க வைத்த முகம், ஒருபோதும் நம்மை வெறுக்காத முகம் எதுவென்று கேட்டால் அது நம்ம தாயினுடைய முகம்தான் அப்படின்னு சொல்லியும் எவ்வளவோ பேர் சொல்லி நம்ம வந்து கேட்டிருப்போம். அப்படிங்கிறதுனால அது நம்ம மனிதர்களுக்கு மட்டுமே உரியது கிடையாது, விலங்குகளுக்கும் உரியது, யானைகள்லேயும் அது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த யானைகளுடைய இந்த பாசத்தின் மூலமாக நாம் நன்றாகவே உணர்ந்திருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நிச்சயமாக இவ்வளோ வந்து அப்படியே மெய்சில் இருக்கக்கூடிய விதத்தில் இந்த ஒரு கதை, இந்த ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருந்திருக்கு. நீங்கள் இந்த கதையை வந்து கேட்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும்ல, ஏன்னா இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கும்போதும் சரி பார்க்கும்போதும் கேட்கும்போதும் சரி நமக்கு ஒரு சொந்த கருத்துங்கிறது தோணும். ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போதாக இருக்கட்டும், அல்லது ஒரு சிறுகதையாக இருக்கட்டும், ஒரு நாவலாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று படிக்கிறோம், அல்லது யாரோ ஒரு நல்ல விஷயங்கள் யாராவது சொல்லி நம்ம கேட்குறோம் அப்படின்னா அவங்களுடைய கருத்துலேருந்து அவங்க ஒன்று சொன்னால் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து அதை நம்ம உள்வாங்கி அதிலிருந்து நமக்கு ஒரு கருத்து தோணும், அதை வந்து நம்ம பதிவிடுவோம் ஒரு ரசிகர்களாக வாசகர்களாக. அந்த வகையில் இதை கேட்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த யானையை வந்து இவ்வளோ போராடி தன்னுடைய குட்டியை வந்து காப்பாற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு சம்பவம், இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களை நிகழ வைக்கிறது அந்த கதை எப்படி அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது கதைன்னு சொல்ல முடியாது, உண்மையாகவே நடந்த சம்பவம் தான். முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சதாரா மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் அது. அதனால் உங்களுடைய கருத்துக்கள் இந்த வீடியோ பற்றி என்ன, இந்த நிகழ்வு பற்றி என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமாக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிங்கிங் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.